உடலுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வதற்கு உடற்பயிற்சி உதவுகின்றது. அந்த வகையில் உடற்பயிற்சியிலே சிறந்தது யோகாசன கலை என்கிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடயமான நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசன நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. காலையில்தான் நல்ல நல்ல காரியங்களெல்லாம் செய்ய வேண்டும். மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். ஆரோக்கியத்தை எந்த டாக்டர்கள் தர முடியும்? நோய் வந்தால்தான் மருந்து தருவார்கள், ஊசி போடுவார்கள். ஆனால் எங்கேயாவது ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் போய் ஆரோக்கியமாக நான் இருக்க வேண்டும், சாகாமல் இருக்க வேண்டும், எனக்கு ஒரு மருந்து கொடுங்கள் அல்லது ஒரு மாத்திரையை கொடுங்கள் என்றால் கொடுப்பார்களா? மாட்டார்கள். மனிதன் ஆரோக்கியமாகவும் நெடிது இனிது வாழவும் நோயின்றி வாழ்வதற்கான ஒரு வழிமுறைதான் யோகாசனம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பயிற்சி அல்ல, பயிற்சி வேறு, யோகாசனம் வேறு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உள் உறுப்புகளை சரி செய்வது தான் யோகாசனம். மனதை எதை வைத்து சரி செய்ய முடியும்? மாத்திரைகளாலோ மருந்துகளாலோ முடியுமா? இன்றைக்கு மனநோய்தான் இன்றைக்கு மக்களை போட்டு வாட்டுகின்றது. அதை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் யோகாசன பிராணாயாமங்களில் தான் முடியும். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு முத்துப்பாண்டியன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் வயது 41, திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறது. அவர் ஒரு யோகாசன ஆசிரியர், சென்னையிலே ரமாபுரத்தில் இருக்கிறார். அங்கே ஒரு சென்டர் வைத்து மக்களுக்கு யோகாசனம் கற்றுக் கொடுத்து நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவர் ஆசிரியர் என்று சொன்னால் சற்று கடினமான ஆசனங்களையும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஹனுமான் ஆசனத்தை செய்யப் போகிறார் பாருங்கள். அது ஒரு கடினமான ஆசனம், மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆசனம், பிரம்மச்சாரியத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆசனம். ஆகவே ஹனுமான் பிரம்மச்சாரியாக இருந்தார். பிரம்மச்சாரியாக இருப்பதற்கு ஹனுமான் ஆசனம் மிகவும் சிறந்த ஆசனம். 5 புலன்களையும் அடக்கி ஆண்டாலே நமக்கு நோய் கிடையாது. அது ஹனுமான் ஆசனம் தான் சிறந்த ஆசனம். என் அருமை முத்துப்பாண்டிய அவர்களே, நீங்கள் இப்பொழுது பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நேராக காலை நீட்டி அந்த ஹனுமான் ஆசனத்தை மெதுவாக செய்ய வேண்டும். தொடர் பயிற்சியாலும் விடாமுயற்சியாலும் தான் இந்த பயிற்சியை நாம் செய்ய முடியும். ஹனுமான் ஆசனத்தை பாருங்கள். ஒரு கையை தரையில் வைத்துவிட்டு ஒரு கையை உயர்த்துங்கள். அப்படியே பின்னால் சாயுங்கள். அப்படி சாயும் எத்தனையோ அதில் வேரியேஷன்ஸ் இருக்கின்றது. எழுபத்தி 72,000 நாடி நரம்புகளும் இழுக்கப்படுகின்றன. முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது, கழுத்து வளைக்கப்படுகிறது. ஆகவே அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், 4 கோஷங்களும் சரியாக இயங்கப்படுகின்றன. கையை மெதுவாக கீழே இறக்குங்கள். தரையிலே வைத்து கொண்டு கையை, இடது கையை, வலது கையை பொழுது மேலே தூக்குங்கள். தலையை பின்னால் கொண்டு போங்கள். கையை சற்று பின்னால் கொண்டு போக முயற்சியுங்கள். பாருங்கள், இந்த ஆசனம் செய்யும்போது பார்ப்பீர்களானால் கால் பெருவிரலிலிருந்து தலை வரைக்குள்ள அத்தனை நாடி நரம்புகளும் இழுக்கிறதையே நாம் உணர முடியும். இந்த ஆசனம் செய்து முடித்தாலே உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுவதை நாம் உணரலாம். மெதுவாக இறக்குங்கள். ஆசனத்தை கலையுங்கள்.
இடது காலை வலது காலை நீட்டி செய்வதுதான் இதற்கு மாற்றாசனம். ஒரே காலைத்தான் சில பேர் செய்வார்கள், அடுத்த கால் செய்ய முடியாது. இடது காலை முன்னீட்டினால் வலது காலை அடுத்தால் அதற்கு மாற்றாசனம் என்று சொல்வார்கள். கையை உயர்த்த முடியுமா என்று பாருங்கள், பின்னால் சாய முடியுமா என்று பாருங்கள் பாருங்கள். யோகாசன ஆசிரியர் என்று சொன்னால் இதுபோன்ற கடினமான ஆசனங்களையும் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் நம்மை ஒரு யோகாசன நிபுணராகவோ ஒரு ஆரோக்கியவனாகவோ கற்றுத்தரக்கூடிய தகுதி பெற்றவராகவோ அவர்கள் நம்மை நம்புவார்கள். மெதுவாக இறக்குங்கள், அடுத்த கையை மெதுவாக தூக்குங்கள் பாருங்கள். தலையை பின்னால் கொண்டு போங்கள். தொடை நரம்புகளெல்லாம் இழுக்கும், முதுகுவலியாக செல்லக்கூடிய நரம்புகளெல்லாம் இழுக்கப்படும். மெதுவாக இறக்குங்கள், தாசனத்தை கலையுங்கள். இப்பொழுது வஜ்ராசனத்தில் உட்காருங்கள், அப்படியே உட்காருங்கள். மூச்சு விழுங்க, நன்றாக மூச்சு இழுத்து கொள்ளுங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, யோகாசன ஆசிரியர்களே, யோக நிபுணர்களே, நீங்கள் எல்லோரும் எல்லா ஆசனத்தையும் கைவந்த கலையாக வைத்து கொள்ள வேண்டும். இந்த கடினமான ஆசனங்களை எல்லாம் யோகாசன ஆசிரியர்கள் கண்டிப்பாக பழகியே ஆக வேண்டும். ஏனென்று கேட்டால் இன்றைக்கு ஒலிம்பிக் போன்ற நிலையங்களில் இப்போ யோகாசனத்தை அங்கே அங்கீகரித்து விட்டார்கள். நமது மத்திய அமைச்சர் அவர்கள், மோடி அவர்கள் இன்றைக்கு யோகாசனத்துக்கு பெரிய ஒரு நல்ல பெயர் வாங்கி கொடுத்திருக்கின்றார். உலக அளவிலே உலகமெல்லாம் இன்றைக்கு மக்கள் ஜாதி மத பேதமின்றி பழகக்கூடிய அளவுக்கு யோகாசனத்திற்கு ஒரு நல்ல பெயர் இன்றைக்கு வந்திருக்கின்றது. அதே சமயத்தில் யோகாசன ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயர் வந்து கொண்டிருக்கின்றது. உலகமெல்லாம் இந்த கலை பரந்த இடமே, குறிப்பாக இந்தியா, அதிலும் தமிழகம். சிவன் தான் இதற்கு அதிபதி, அவர்தான் ஆசிரியர். சிவன்தான் பார்வதிக்கு கற்றுக் கொடுத்து, பின் பார்வதி நாரதருக்கு கற்றுக் கொடுத்து, நாரதர் மற்ற முனிவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த ஆசனம் வளர்ந்ததாக நமது இலக்கியங்கள் கூறுகின்றன. ஆகவே இந்த மாதிரி அற்புதமான ஆசனங்களை நீங்கள் பழகி என்றும் ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.